Так дать пацана пощекать по теле. Сумы нули погибать на сцене. Снова один прогуляюсь без тени. தளபதி விஜய் இப்ப பீஸ்ட் படத்தை தொடர்ந்து வம்சியோட இயக்கத்துல வாரிசு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. பீஸ்ட் திரைப்படம் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெறாததால வாரிசு படத்தை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படமா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு விஜய். இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா ரேஷ்மிகா நடிக்க சரத்குமார், சியாம், பிரபு, பிரகாஷ் ராஜும் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இசையமைப்பாளர் தமன் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்க எண்ணூர்ல விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. ஜூன் மாதம் விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்தோட டைட்டிலையும் முதல் பார்வையையும் ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்ததாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த படத்தோட பாடல் வெளியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கூடிய சீக்கிரமே வெளியாகும்னு நம்பலாம். மேலும் இந்த படத்தில் விஜயை கொஞ்சம் வித்தியாசமாக காட்ட போகிறதாகவும் வழக்கமான விஜய் படத்தை போல் வாரிசு இருக்காது அப்படின்ட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதை தொடர்ந்து இந்த படம் எப்போ ரிலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட ரிலீஸ் தேதியும் இணையதளத்தில் கசிஞ்சிருக்கு. அதாவது வாரிசு திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 12ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்கு. பொங்கல் பண்டிகைக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் லீவு, அதனால் ஜனவரி 12ஆம் தேதியே படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக படக்குழு திட்டம் போட்டாங்க. விஜயோட ஏகப்பட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகி இருக்கு. அந்த படங்களில் இப்போ வாரிசு திரைப்படமும் ஜாயின் பண்ண போகுது.